நாமத்திலே உங்களை இந்த காலை ஆராதனையிலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்று பண்ண போகிற ஒரு அருமையான வசனம் மத்திய வாய்ந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆமேன் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த பிரசங்கம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிற அந்த ஒரு பிரசங்கம் அந்த பிரசங்கத்துல வருகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம் இது ஏழாவது அதிகாரத்துல தான் இந்த மலை பிரசங்கமே முடிகிறது போல நாம் பார்க்க முடியும் அந்த தொடக்கத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளே சமாதானம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அவருடைய ஒரு டீச்சிங்ஸில் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு சமாதானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு தருணத்திலையும் நான் தேவன் மேலே அவர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்கலாம் எந்த ஒரு பயமுள்ள ஒரு நிலையாக இருக்கலாம் எல்லா சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை நம்பி அவர் இருக்கிறார் அவர் என்ன நடத்துவார் அப்படிங்கிற ஒரு அமைதி உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க இதுக்கு தான் சமாதானம் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு நம்மளுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்புள்ள தலைப்பாக சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை சமாதானமுள்ள வாழ்க்கை இதுதான் லிவிங் இன் பீஸ் நம்ம வருடத்தின் கடைசி மாதத்திலே நாம் காணப்படுகிறோம் என் இருதயத்தில் இந்த கடந்த செவ்வாக்கெழமை அன்னைக்கு ஆண்டவர் இருந்த ஒரு பாரத்தோட இந்த செய்தி எனக்கு கொடுத்தாங்க அப்ப ஆண்டவர் பார்க்குறாரு தன்னுடைய ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்கிறார்களா இல்ல சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ் வாழ்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி நம்ம இன்னைக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேந்து ஓடி இந்த கடைசி மாசத்துக்கு உடையாந்துட்டோம் இல்லைங்களா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை புதிய வருடத்துக்குள் போகுவதற்கு முன்பாக நம்மளை ஒரு இன்னொரு ஒரு செக் பண்ணி ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார் என் அருமையான பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டவர் போதிக்கிறது சமாதானம் உள்ளவர்கள் பாக்கிய பெரியவான்கள் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப அவர் சொல்லிட்டு விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி விடவே இல்லை எப்படி அவரே சமாதான காரணராய் இருந்தார் சொல்லலாமா வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த காரியத்தை லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலே சொல்லும் போது வான தூதர்கள் புடைசூல ஒரு பாட்டு பாடுறாங்க உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பூமியிலே சமாதானம் ஜனங்களுக்குள் புரியமும் உண்டாயிருப்பதாக சொல்றேன் அப்ப பூமியில சமாதானம் உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் பர்பஸ் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய வருகையிலே இருக்கிறதை பார்க்க முடியும்

வேண்டாமா தான் அவருக்கு சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறோம் என் அருமையான பிள்ளைகளே எஸ்ஐயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளை த்ரூ ஹிஸ் க்ரூசிஃபிக்ஷன் த்ரூ ஹிஸ் டெத் த்ரூ ஹிஸ் பரியல் அண்ட் த்ரூ ஹிஸ் ரெசரக்ஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் மேட் பீஸ் வித் அஸ் ஒரு ஆமேன் சொல்லலாமா நம்மளுடைய பாவங்களுக்காக தேவ சமாதானத்தை அவர் சிலுவையிலே அவர் எல்லா பாவங்களையும் சுமந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுமினார் ஹலூயா இந்த ஒரு காரியத்தின் மூலமாக ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன பண்ணாங்க சமாதானம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார் அதுக்கு தான் நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு அன்பாக சொல்லி கொண்டிருக்கிறேன் கொலேசியர் ஒன்று இருபது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புறவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும் அருமையான பிள்ளைகள் அப்ப அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்துல எனக்கும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் இதை யாரெல்லாம் நம்புறாங்களோ இதை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்தியன் பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ரோமர் ஐந்தாவது அதிகாரத்திலே முதல் வசனம் என் அருமையான பிள்ளைகளே நான் ரொம்ப நல்ல வசனம் நான் படிக்கிறேன் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்காலாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஹல்லேலூயா ஹி கிரியேட்டட் பீஸ்

உண்டாக்கி வச்சவரே அவரே சமாதானம் பண்ணுகிறவராய் தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் காணப்பட்டவர் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் என்ன அருமையான பிள்ளைகள் இன்னைக்கு தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற ஜனமாகிய நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அதுதான் ஒன்பதுல சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறாரு ஏனெனில் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும் நீங்க உண்மையிலே சமாதானத்தோட இருக்கிறீங்களா ரெண்டாவது கேள்வி நீங்கள் உண்மையிலே சமாதானத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த ரெண்டு கேள்விகளை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு ஆண்டவர் போட்ட ஒரு சில பாரதத்தின்படி நான் உங்களோடு இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நான் செய்ய போகிறேன் என் அருமையான பிள்ளைகளை ஐந்து காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எனக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் தேவைப்படுது இல்லைங்களா முதல் காரியமாக நான் ஆமத்திலேருந்து பார்க்கும்போது என் பார்வையிலே கருத்தர் காண்பித்த ஒரு காரியம் விட்டு கொடுக்கிற ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும் இங்கிலீஷ் விட்டு கொடுக்கிற ஒரு மனம் ஜெனசஸ் பதிமூணாவது அதிகாரத்திலே ஏழுலேருந்து ஒன்பதாவது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நான் ஒரு சில காரியங்களை படிக்கப் போகிறேன் ஆபிரகாமுக்கு இருக்கிறாரு அவருடைய அப்பாவோடு பிறந்த ஒரு சகோதரன் இருக்கிறாரா அவருடைய பிள்ளை லோத் அவரும் இவரோட சேர்ந்து கொள்ளுகிறார் இவர் எங்க கிளம்புறாரோ அவரோட நானும் இணைந்து கொள்ளுகிறேன்னு லோத்து சொல்லும் போது தடுக்கல

காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் அப்படிங்கும் போது ஐ நீட் ஹேவ் தீஸ் த்ரீ சப் குவாலிட்டிஸ் இன்சைட் ஆஃப் மை லைஃப் என்ன தெரியுமா நோ ஸ்ட்ரைஃப் என்ன வாக்குவாதம் செய்யாதபடி நான் வாழ வேண்டும் அதுதான் இங்க நான் சொல்ல வரேன் ஏழாவது வசனம் சொல்லுது ஆப்ரகாமுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணனர் பெருசேரும் அந்த தேசத்தில் இருந்த அப்போ வாக்குவாதம் உண்டாயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் லோத்துடைய மெய்ப்பருக்கும் மந்தைகளுக்கும் இவங்க மந்தையை மேய்க்கிற ஆபிரகாமுடைய மந்த மெய்ப்பருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாயிருச்சு சார் ஒரு ஸ்ட்ரைஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுகிறோம் ஆனா லோத்து இதை

Tengo aquí. எனக்கும் உனக்கும் எப்படி என்மைப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் எப்படி கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா ஒரு ஆண்டவருடைய எப்படி செயல்படுறான் பாருங்க அவரு அவரு தான் இவர் கூட ஒட்டிக்கிட்டு வந்தவர் ஆனா எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனசு பாருங்க பாருங்களுக்கும் என் மெய்ப்பொர்களுக்கும் வாக்குவாதம் கடைசியில் எங்க வந்து முடியும் உனக்கு எனக்கு முடியும் அதை தெரிந்தவனாய் இவன் சொல்றான் எனக்கு

chapter 3, verse 3.

வாக்குவாதம் செய்ய மாட்டார் என் அருமையான பிள்ளைகளை நீங்களும் நான் இயேசு கிருஷ்ணனுடைய கல்வார் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைங்கனா இன்னையில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கப்பா ஒன்ட்ட டவுள்ள சமாதானம் போகாம இருக்கணும்னா நீ சமாதானத்தை உண்டு பண்ணி சமாதானத்தை கிரியேட் பண்றவனா இருக்கா வாக்குவாதம் பேசாதீங்க வாக்குவாதம் பேசாதீங்க என் அருமையான பிள்ளைகளை அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார் அப்படின்னு போட்டிருக்கு இன்னொரு காரியம் பாருங்க ஆப்ரஹாம் என்ன செய்யறான் பாருங்க சாப்டர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அல்லே லூயா வாட் அ பியூட்டிஃபுல் திங் நோ ஸ்ட்ரைவ் என்ன சொல்றான் பாருங்க அப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா நம்மளுக்கு வாக்குவாதம் மாத்திரம் வேணாம் ஒரு அலையிலேயே சொல்லலாமா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாலும் நான் வாக்குவாதம் பண்ணாமல் விட மாட்டேன் தான் நம்ம அநேக வேலைகளை வாழுகிறோம் என் அருமையான பிள்ளைகளே நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் பாருங்க என்னை விட்டு நீ புரிந்து போலாம் பா சமாதானத்தோட போயிருப்பா இந்த தேசம் முழுக்க உனக்கு முன்னாடி இருக்குப்பா நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் பைக்கிறேன் நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் பைக்கிறேன் உனக்கு நான் அவ்வளவு காரியங்களை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க இது முடிஞ்ச உடனே நான் முக்கியமான காரியம் என் அருமையான பிள்ளைல அதே ஜெனசிஸ் பதிமூணுல பத்து அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதம் குமரா எப்படி இருந்துச்சுன்னா ஏத்தேன் தோட்டத்து போல இருந்துச்சான் போல தான் இருக்குது ஏத்தேன் தோட்டம் இல்லை ஒரு அழிலியா சொல்லலாமா ஏத்தேன் தோட்டத்திலே பிசாசு பூந்துட்டான் ஏத்தேன் தோட்டம் போல இருக்கிறதுல புற முடியாதா நல்ல கண்களை ஏறெடுத்து பார்த்து அவர் அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் வெளிப்படு ஆண்டவர்

அக்கு தத்த தேசத்தின் எல்லைகளுக்கு வெளியே உள்ளதே ஒரு அல்லையா சொல்லலாமா பாருங்க ஃப்ரீயா விட்டா என்ன வேணாலும் சூஸ் பண்ணுன்னு ஆனா எடுத்துக்கொண்டவன் இவனுடைய சுதந்திர விதத்துல உன்னையும் தொடாதபடி கருத்தர் காத்துக்கொண்டார் அல்லேழுவியா என் அருமையான பிள்ளைகள இன்னைக்கு சோதம் கொமராவே கிடையாது பார்த்துக்கொள்ளுங்க வாக்குவாதம் நீ என்னையும் இழந்து போயிருவேன்னு சொல்லி நீ வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்காத ஆண்டவர் ஒன்றுக்கு வாக்கு பண்ணினார்னா அவர் எதையும் இழந்து போகாதபடி உங்களை என்னை காப்பாற்றுவார் அல்லே சொல்லலாமா சமாதானம் பண்ண வேண்டும் நோ ஸ்ட்ரைஃப் வாக்குவாதம் செஞ்சிடாதீங்க என் அருமையான பிள்ளைகளை உங்களுக்கு உரிய காரியத்தை உங்களுக்கு உரிய காரியத்தை யாரும் எடுத்து எடுத்துக்கொள்ளவே முடியாது நீங்கள் அதை கவனத்தோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்ல இல்லையா அதே விட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்றதுல நோ ஸ்ட்ரைஃப் ரெண்டாவது பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோ பிட்டர்னஸ் ஆண்டவன் நீ விட்டு கொடுத்த பிறகு உன் மனசு எப்படி இருக்குன்னுலாம் டெஸ்ட் பண்ணுவாரு சாதாரணமா மாட்டாங்க ஏன்னா நம்மள ஆண்டவருடைய புத்திரர்னு சொல்லணும்ல கசப்பெருக்கு இடம் கூடாது இருங்கள் எப்படி இதே லோத்து சோதாம் சோதம்குமாரா உள்ளார போயிட்டு மாட்டிகிட்டு இன்னைக்கு அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவனை சிறை கைதியாக பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் இ ஆஸ்பீன் கேப் அஸ் கேப்டிவ் பை சமதர் பீப்புள் இத பாருங்க ஜெனசிஸ் ஃபோர்டீன் போர்டீன் தன் சகோதரன் யாரு லோத்த குறிச்சி தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபராம் கேள்விப்பட்ட போது கேள்விதான் போட்டிருக்கான் யாரும் வந்து இவனுக்கு சொல்லல யாரு வந்து சொல்லல ஐயோ லோத்து யாரும் ஆள விட்டு எல்லாம் சொன்ன மாதிரில கேள்விப்பட்டிருக்கான் எங்கயோ கேள்விப்பட்டுட்டான் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க கேள்விப்பட்ட போது அவன் என்ன பண்ணிருக்கான் அவன் தன் வீட்டில் பிறந்த கைபடைந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்ற ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் நோ பிட்டர்னஸ் ஐயோ இங்க போயிட்டானா என்ன விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஒரு கசப்பு இல்லை பாருங்க கசப்பே இல்லை பாருங்க நோ பிட்டர்னஸ் என் அருமையான பிள்ளைகளே எஃபிஷியன் சாப்டர் ஃபோர் வர்ஸ் தேர்ட்டி ஒன் சொல்லுது கசப்போடு இருக்கவே கூடாது ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ரச்சிக்கப்பட்ட பிள்ளை கசப்பு உணர்வுகளோடு இருக்கவே கூடாது என் அருமையான பிள்ளைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கவும் கடனாளிகளாயிருக்கிறோம் எப்படி ஒன் ஜான் சாப்டர் த்ரீ சிக்ஸ்டீன் அப்பா ஒரு பெரிய இடத்துல சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டான் லோத்து இவனை விட்டுட்டு போனான் பிரிஞ்சு போன ஆளு ஆனா அவனுக்கு ஒரு ஆபத்துன கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய படை பரிவாரங்கள் இவனுக்குரிய எல்லாம் போய் உயிரை பானைய வைத்து தன் சகோதரிக்காக போனான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு மனசுல இல்லைங்கிறத நீங்களும் நான் அன்போட போட தெரிந்து கொள்ள வேண்டும் நோ பிட்டர்னஸ் என் அருமையான பிள்ளைகளை தேர்ட் விட்டு கொடுக்கறதுல மூணாவது நோ கிரீடினஸ் இருக்கக்கூடாது அதுலே நோ கிரீடினஸ் என் அருமையான பிள்ளைகளே ஜெனஸ்ட ஸ்போர்ட்டின்ல அவன் சோதம் குமராவில அதை சிறைபிடித்து போன அரசர்கள் கரங்கள்ல இருந்து இவன் மீட்டு கொடுத்துட்டு அந்த சோதம் கோமர ராஜா வந்து சொல்றாரு அப்பா நான் நிறையா உனக்கு பொருள்லாம் தரேன்ப்பா என்னுடைய ஆட்கள்லாம் விளைய விட்டு போயிரு உன் ஆட்கள் நல்லா ஃபைட் பண்ணான்ல இவன் ஆட்கள் தானே ஃபைட் பண்ணான் ஆளை விட்டு போயிரும் நீ கொடுக்குற ஒரு பொருளும் ஒண்ணும் எனக்கு வேணாம் ஒரு அலையிலையும் சொல்லலாமா விட்டு கொடுக்கிறவன் கொடுக்கீடியா இருக்கவே மாட்டான் ஒரு பேராசை உள்ளவனா இருக்கவே மாட்டான் அவன் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க போர்டீன்ல அவர் சொல்றாரு அதற்கு சோதோமின் ராஜாவை பார்த்து ஆகிலும் ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் சொல்ல முடியுமா என் அருமையான எவ்வளவு ஒரு அருமையான பிள்ளைங்க பாத்தீங்களா அப்பா நீ என்னை பணக்காரனாக்கினே நீ என்னை ஐஸ்வர்யாக்கணும் யாரும் சொல்கிறதுக்கு நான் விட மாட்டேப்பா வானத்தின் பூமியும் உண்டாக்கினேன் ஏதோ நான் இங்கே வந்து ஒரு போர் செய்து நான் மீட்டு கொடுத்ததுனால நான் இதுக்கெல்லாம் உடையவன்னு நான் எண்ணிக்கொள்றது இல்லைப்பா ஐ எம் நாட் கிரீடி ஒரு இலையாச்சலம்மா வெட்டு கொடுக்கிற தன்மையின் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் விட்டுக்கொடுங்கள் அண்ட் நோ கிரீடினஸ் இதோட வாழப்பாளையை கொள்ளணும் இரண்டாவதாக நான் சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும்னா வீம்பு பாராட்டாதவனாக இருக்க வேண்டும் அம்மேன் சொல்லலாமா ரெண்டு திமொத்தையும் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல பவுலய்யா திமுத்தைக்கு எழுதுறதுல அவர் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் கடைசி காலத்துல வெளிப்படுறது சொல்றாரு சபை பிள்ளைங்களுக்கு சபையில சீஷியராக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் எழுதுறாரு ஒரு சீஷனாக இருக்கிற திமொத்தைக்கு எழுதுறாரு வீம்புக்காரராய் அகந்தைக்காரராய் வீண் பேச்சுக்காரராய் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வீம்புக்காரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு என்ன அருமையான வீம்பு பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது என்ன அருமையான நான் இதற்கு ஒரு காரியம் முக்கியமான காரியம் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி வேறு ஒரு தேசத்துல இருக்கிறத அதை திரும்பி கேப்சர் பண்ணி தன்னுடைய சி யோன் கோட்டைக்கு அவன் கொண்டு வரணும் யாரு நம்ம தாபீ இது கொண்டு வர முயற்சி பண்றாரு ஆர்க் ஆஃப் கமெனென்ட் பிடிபட்டு போனதை திரும்ப அவர் எடுத்து கொண்டு வர்றாரு எடுத்து வரும்போது பயங்கரமா டான்ஸ் ஆடி அவர் தாங்க முடியல ஆண்டவருடைய தேவ பிரசன்ன நிறைந்த இந்த ஆர்க் பிரசன்னு இனி நம்ம ஊர்ல சிஎன் கோட்டை தாவிது நகரத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் ஆடல் பாடலோட சேர்ந்து அங்க ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு வொர்ஷிப்பிங் மூட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் திருவுல ஆடிட்டு வரான் யாரு தாவீது ராஜா ரா இப்ப ராஜாவா இருக்கிறாரு இதை மீக்கால் அப்படிங்கிறவனுடைய முதல் மனைவி பழகனிலேருந்து அவங்க வீட்டு மாடிலேந்து பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க அது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ராஜா போய் இப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லுகிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்து விட்டாள் இதெல்லாம் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நீங்கள் படிக்க முடியும் தன் இருதயத்திலே அவனை அமிதி அவமதித்தாள் அப்படின்னு போட்டிருக்குது ஏன்னா அவர் குதித்து இப்படி நடனம் ஆடினது அப்படிங்கிறதெல்லாம் பிடிக்கல இப்போ தாவிது ராஜா அந்த சியோன் கோட்டைக்குள்ளார ஆர்காஃப் ஆஃப் கவர்னண்ட்டை வச்சுக்கிட்டு ஜனங்கள்லாம் பிளஸ் பண்ணிட்டு இப்போ தான் குடும்பங்களை பிளஸ் பண்ண வரான் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஒரு குடும்பத்துல சமாதான குறைவு எப்படி வருது பாருங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பான் தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும் தன் குடும்பத்துக்கு அவன் திரும்பும் போது ஒரு காரியம் நடக்கிறது அதுதான் இங்க சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தடு நாமத்தினாலே ஜனங்கள் ஆசிர்வதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாவது வசனத்துல தாவிது தன் வீட்டாரை ஆசிர்வதிப்பதற்கு திரும்பும் போது திரும்புறாரு இப்ப தான் வீட்டை ஆசிர்வதிக்கணும்னு சவுளின் குமாரத்தியாகிய மீக்கால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரேவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருப்பார் என்றால் அவன சர்க்கஸ்டிக்காக அவனை வந்து கிண்டல் பண்ணி அவனை மனம் நோகம் அடிக்கும்படி இவளுடைய ஒரு மன ஒரு குமுறலை சொல்லுகிற ஒரு வாசனம் தான் ஒரு அற்ப மனுஷன் மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா நீ பாட்டுக்கு எல்லா துணியும் கழட்டி போட்டுட்டு இடுப்பு துணியோட நீ பாட்டுக்கு ஆடிட்டு வரிய அவள் ஒர்ஷிப் பண்ணதை குறித்து தப்பாகவே சொல்லலை த வேகி ஒர்ஷிப் அதுதான் முக்கியம் அதை தாவியதும் தப்பு பண்ணிட்டான்னு நீங்க சொல்ல முடியாது இதுதான் முக்கியமானது சமாதான குறைவு எப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் அவன் வேணுக்குன்னு பண்ணல இந்த அம்மாவும் வேனுக்குன்னு அவனை காயப்படுத்தி சொல்லலை இந்த அம்மாவுடைய அபிப்பிராயம் ஒரு அரசன் என்னுடைய கணவன் ஒரு அரசனா இருக்கிறான் பெண்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அவன் குதிச்சு ஆடுனது கூட ஒரு மாதிரி தப்பா இருந்தாலும் ஆடை இல்லாமல் சரியான ஒரு ஆடை இல்லாம அவன் செய்தது அந்த அம்மாவுடைய பார்வையில இருந்துச்சு ரொம்ப மகிமையான காரியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவளுடைய விசனம் ஒரு சின்ன கோபம் அப்படின்னு கூட நீங்களும் நானும் வைத்துக் கொள்ளலாம் இதற்கு இவன் பண்ண ரிப்ளை தாங்க பெரிய பிரச்சனைங்க பாருங்க ரொம்ப முக்கியம் அதற்கு தாபீது மீகாலை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும் நல்ல கவனமாக கவனிக்கலாம் நாம உன் தகப்பனை பார்க்கலாம் என்ன கேட்டா அவ என்ன கேட்டா நீ இப்படி பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவளுடைய டிஸாட்டிஸ்பாக்சன் ஒரு மனைவிக்கு அதுல ஒரு சின்ன ஒரு உரிமை உண்டு அது ரைட்டா இருக்கலாம் ராங்கா இருக்கலாம் நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் உன் தகப்பனை பார்க்கலாம் அவருடைய எல்லா வீட்டை பார்க்கலாம் என்னை இஸ்ரேவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்டே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் ரொம்ப தாழ்மை உள்ளவனாய் காணப்படுகிறது போல போலதானே இருக்குது ஆனா அப்படி கிடையாது அது நல்லா படிச்சு பாடுங்க தாழ்மை உள்ளவன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட மாட்டான் உங்க அப்பாவை விட ஓ வீட்டில் உள்ள எல்லாரை விட ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டாருன்னு சொல்லி இப்போ பண்ணி அதை பண்ணிக்கிறதுக்கு தாழ்மை கிடையாது புரியுதுங்களா உங்கள் அப்பாவோட ம சு சுட்டி காட்டுறது குறையெல்லாம் அவர் சரியில்லை இவங்க சரியில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காரியம் இது இதுதான் அந்த இடத்துல நடக்குது அதனால ஆடி பாடினேன் இதை பார்க்கணும் இன்னும் நான் நீ நீசனும் என் பார்வைக்கு ஆவேன் எப்படி இன்னும் நீ என்ன என்ன படி சொல்றியா நீ இன்னும் மனைவியினுடைய மனசை அவர் காயப்படுத்துறது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு இதை பார்க்க கليلினும் நான் நீசினும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் மகிமையாய் விளங்குவேன் இது ஒரு தால்மை உள்ள வார்த்தையா அந்த அம்மா தான் தேவல்லாமே பேசிருச்சு இல்லைங்களா தேவல்லாமே பேசினது ஜாவே இருக்கட்டுமே அப்பா நீ சமாதானம் பண்றவனாப்பா இன்னைக்கு பாருங்க கணவன் மனைவி உறவுகள் மற்ற உறவுகள் சகோதர சகோதர உறவுனா நீ ஒழுங்கா பேசியிருக்கணும் ஏன்பா அவங்க ஒழுங்காக பேசலைன்னா உனக்கு தெரிஞ்சிருச்சே நீ எங்க சமாதானம் பண்ணுறவனா காணப்படுற பிக் சேலஞ்சு நம்மளுக்கு இல்லைங்களா அவங்க பேசுனாங்கன்னா அவன் தெரியாமல் பேசிட்டான் அது உனக்கு தெரிந்த பிறகு நீ அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணவும் விடாம சமாதானம் பண்ணுகிற ஒரு குணத்தோடு வீம்பு பண்ணாமல் இருக்கணுமா இல்லையா இது வீம்பு நீ அவ்வளோ பேசுறியா நான் பேசுறேன் பாரு உங்கள் அப்பாவோட உங்கள் வீட்டில் எல்லாரை விட என்ன தெரிஞ்சு கொண்டார் தலைவனாக இது தாழ்மை கிடையாது ஒரு செல்ஃப் ப்ரைடு உள்ள இருக்குது அவனு அதை விட அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் நான் மகிமையாக விளங்குவேன் இது அடுத்த ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு எங்க அந்த இடத்துல கணவன் மனைவி இல்லைங்களா நெருங்கிய சொந்தம் ஏதோ திருத்தலை பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க ரோட்ல சொல்லிட்டு போகிறவங்களுக்கு அப்படி பதில் சொல்லலைங்க குடும்பத்துல தினம் தினமும் அவங்களோட தான் வாழணும் எப்படி நம்ம பேசிக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம அநேக நேரத்துல இந்த மாதிரி தான் நம்மளுடைய சம்பாஷணைகள் மாறி வருது இதெல்லாம் வந்து நம்மளுடைய பக்குவம் குறைவுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆடி பாட தெரிந்தது இல்லையா யாருக்கும் கவலை இல்லை யாரு என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக தன்னையே மறந்து ஆராதிக்கக்கூடியவனவன் அதை குறித்து இங்க குறைய கிடையாது என் அருமையான பிள்ளைகள கண்ணோட்டத்தில் கூட ஒரு ஒரு கிரிட்டிசிசம்

நான் பிரசங்கம் பண்றத வச்சு யாரும் என்ன கிறிஸ்தவன்னு நம்ப போறது இல்ல நல்லா ஞாபகம் வைத்து நான் ஒரு ஜெபிக்கிறத வச்சுக்கிட்டு யாரும் என்ன கிறிஸ்தவன் நம்ப மாட்டாங்க ஹவு ஐ அம் ரெஸ்பாண்டிங் டு இச் அண்ட் எவ்ரி சிட்டுவேஷன்ஸ் இன் மை லைஃப் இன்னைக்கு அநேக வேலைகள நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய இதுதான் பெரிய விரிசலை கொண்டு வந்து விடுகிறது பாருங்க இருபத்தி மூணாவது வசனம் பாருங்க என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீக்காலுக்கு மரணம் அடையும் மட்டும்

அது நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறீங்க அந்த இடத்துல எப்படி சார் சமாதானம் வரும் இல்லைங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க இவன் ஹீ சார் ஹீ டுக் த டெசிஷன் அப்போ மீ கால என்ன பண்ண முடியும் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் புரியுதுங்களாஹ நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அத வச்சுக்குவோம் சரி பண்ணி கொண்டு நம்ம அப்படியே சமாதானத்தோட வாழதான் பழகிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா அதனால் எதனால் இதனால் அவ இப்படி கேட்டுபுட்டா இவர் பதில் சொன்னது அத விட மோசம் ஆனா இவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு ஏன்னா இவருக்கு நிறைய மனைவி அப்பா என்னப்பா அது அந்த மாவுக்கு நிறைய கனவுன்றதா நீ விட்டுருவியா இது எந்த ஒரு லாஜிக்கு இவர் இஷ்டத்துக்கு மனைவி எடுத்துக்கிட்டாரு அதனால இந்த அம்மாவுடைய இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை அப்ப அந்த அம்மா நம்ம எவ்வளவு தவறு செய்து விடுகிறோம் தெரியுமா தேவனுக்கு விரோதமாக இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் அப்படி நீங்க யாராவது கணவனை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு மற்ற காரியங்களை நீங்க அவங்களை தவிர்த்து கணவனோ மனைவி அப்படி வாழ்ந்தா யூ ஆர் டூயிங் சம்திங் கிரேட் சின் அகேன்ஸ்ட் காட் யாருப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எப்படி சார் சமாதானம் வரும் நீங்கள் சமாதானம் உங்களுக்குள்ளார பண்ணிக்கொள்ளணும் இல்லையா தானே நம்ம மூலியமாக மற்றவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியும் நீங்கள் சமாதானத்தை பெற்ற பிள்ளைங்க இல்லைங்களா மற்றவனுக்கு வேணால் தெரியாமல் போகலாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா கவனம் எல்லாருமே வீம்பு பண்ணக்கூடாது இது வீம்பு வீம்பு பாராட்டினான் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் மகிமையாக விளங்குவேன் வீம்பு உங்கள் அப்பாவோட உங்கள் வீட்டில் எல்லாரையோட விட என்ன தான் தெரிந்து கொண்டார் வீம்பு இதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படியே அம்மா ஆடிட்டோமா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆடிட்டோமா என்னையும் மறந்து ஆடிட்டோமா எவ்வளோ ஈஸியாக போயிருக்கும் இல்லைங்களா நீங்களே சொல்லுங்களேன் இல்லையா அந்த அம்மாவே தவறாமல் பேசிருக்கலாம் இல்லை கணவனடே இப்படி இல்லைங்க ஆமாம் அவ்வளோதான் ஏன்னா சமாதானம் பண்ணுற மூடு இங்கே இல்லை அந்த பக்குவம் இல்லை அதனால் மாட்டிக்கிட்டாங்க அதனால் பாதிக்கப்பட்டுட்டாங்க என்ன அருமையான பிள்ளைய இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் பேசுகிறார் வீம்பு பாராட்டதாப்பா நீ சமாதானம் பண்ற பிள்ளையா இருந்தா வீம்பு பாராட்டி வாழ்ந்துறாதுப்பா ஆண்டவர் வீம்பு பாராட்டினாரா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாதுப்பா இன்னைக்கு எவ்வளவு நம்ம தடுக்க தடுக்க விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு ஆண்டவரே என்ன மண்ணின்னு சொல்லும் போது அவர் வீம்பு பாராட்டிலேயேப்பா உன் உங்களை கல்வாரி ரத்தத்துல கழுவி கழுவி வச்சு சுத்திகரித்து உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாரேப்பா அவர் வீம்பு பாராட்டினா நீங்களும் நினைக்க எங்க போய் நிக்க முடியும் சொல்லுங்க இதெல்லாம் நம்ம புரிந்தவர்களாய் வாழ வேண்டும் ராமேன் சொல்லிக்கலாமா என் அருமையான பிள்ளைகளை வருடத்தின் கடைசி என்ன ஆண்ட ஒரு பாரமா போட்டாங்க நான் செவ்வாய்கிழமை எனக்கு இவ்வளவு இன்சிடென்ட்டும் எனக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு என் அருமையான பிள்ளைகளை இது நம்மளுக்கு மிகுந்த ஆசிர்வாதம் சமாதானம் பண்ணுற பிள்ளைகளாக மூன்றாவதாக சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் பிரிசர்வ் பீஸ் அப்படின்னு சொல்லி தலைப்பு அதுல இதுல நான் ஒரு வசனத்தை தானியலுடைய புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்துட்டு ஓடுறேன் தானியலை பிடிக்காத ஒரு சில ஜனங்கள் அவனோடு வேலை பார்க்கிற ஆளு அவனோடு இருக்கிற ஒரு அதிகாரிகள் இவனை எப்படியாவது பிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அரசன்ட்ட போய் பொய்யாக ஒரு சில காரியங்களை சொல்லி அரச ஆன வாங்குறாங்க எப்படி உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் யாருமே தொழுது கொள்ளக்கூடாது ஆராதிக்கக்கூடாது கூடாது ஜெபிக்க கூடாது அவர் அந்த அரசர் தரியு ராஜா டாரியஸ் அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துர்றாரு ஆஹா நம்ம பெரிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தானியல் ஆறு பத்து இது சொல்லுகிறது எப்படி சொல்லுது தானியல் சிக்ஸ் டென் என்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பழக்கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் ஜேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜவம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா அப்பா பாத்திரம் ஒரு சைன் பண்ணிட்டாங்க யாராச்சும் இதை மீறுனா கொகைன்னு தெரியும் வீம்பு பண்ணலங்க கர்த்தர் மேலே உள்ள அன்புல முன் செய்து வந்தபடியே அவன் தினைக்கும் முழங்கால் படிச்சோம்னா இதை பார்த்துட்டாங்க சிங்கக் கொகையில் போட்டாங்க இதுதான் இந்த இன்சிடென்ட் அப்பா நீங்கள் கர்த்தருக்கென வாழும்போது ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரும் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நான் தான் கர்த்தருக்கு சா ஒத்துக்குதானே நான் வாழ்ந்தேன் எனக்கே இதெல்லாம் எதிராக வருது அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்ட் டு லூஸ் அவர் பீஸ் நீங்க ஒரே இடத்துல கூட தானியல் கலக்கம் அடைஞ்சதாக நீங்க படிக்கவே முடியாது அவன் இருதயத்தை ஓட்டம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இங்க எழுதி வச்ச வசனங்கள் பராரம் பார்த்தீங்கன்னா தானியலோ மிகவும் கலங்கினான் நொறுங்கினான் பயந்தான் இப்படி எல்லாம் ஒன்றுமே போடலை இல்லைங்களா இப்படியெல்லாம் ஒன்றும் வசனத்தை நீங்கள் ஆறாவது யாரும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு இடத்துல கூட இப்படி படிக்க முடியாது அவன் எல்லாம் தெரிஞ்சு அறிந்த போதெல்லாம் அவன் பாட்டுக்கு போய் ஜாம் பண்ணான்னு தான் போட்டிருக்கு என்ன அருமையான பிள்ளைகளை அவனை தானியல் குகையில் போட்டாங்க இந்த தரியு ராஜா வந்து ஒரு வசனம் சொல்கிறாரு பாருங்க தானியல் ஆறில் இருபதாவது வசனம் என்ன ராஜா கபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் ஒரு ராமேன் சொல்லலாமாப்பா நீங்க சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிற ஜனக்கூட்டமாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லலாமா தேவனை ஆராதிக்கணும் அப்ப நம்ம மூச்சு எப்படி தருமா போனோம் அவர் ஆராதிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா பாட்டு பாடி இப்படி போன அவருக்கு என்ன வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் ஆராதனை ஒரு அலலியா சொல்லலாமா அவருக்காகவே வாழ்ந்துகிட்டு எப்படி வேணாலும் போகட்டும் அவருக்குன்னு வாழ்ந்தா சரி இவன் அப்படிதான் போனான் எங்க போனாலும் இந்த உசுறு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அது சிங்க கொகையா இருந்தா என்ன இல்ல வெளியில் இருந்தா என்ன நான் அவரை தான் அதனால அதனாலதான் அந்த ராஜா சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அரசாங்கத்தில் வேலை செய்யும் போதும் அவன் இருந்தான் ஒரு மா இதை யார சாட்சி சொல்ற அவன் அவனுக்கு வேலையை கொடுத்து கவர்னர் போஸ்ட கொடுத்த ராஜா சொல்றாரு அப்பா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறாளப்பா அப்படிங்கிறாரு ராமேன் சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைகளை எப்பயும் ஆண்டவருக்கென உண்மையா வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு ஆதார ஆராதனைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என் அருமையான பிள்ளைகள தானியல் எந்த சூழ்நிலையும் சமாதானத்தை இழக்கவே இல்லை சமாதானத்தை நீங்க காத்து கொள்ள வேண்டும் அல்ல லுய்யா அதற்கு ஆசை இருக்காப்பா நிறைய சூழ்நிலை நம்ம சமாதானம் இழக்குற மாதிரி தான் ச்சீ நம்ம நிறைய நேரம் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம பிள்ளைங்கள நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன் என்ன அப்படியே தூண்டி கிளப்பி எழுப்பி விட்டுருவீங்கள ஆமா

சமாதத்தோடு இருக்கிறான் சொல்ல முடியுமா அவன் எவ்வளவு அழகாக சொல்றான் பாருங்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ஒரு அழிதான் இடைவிடாமல் ஆராதனை செய்கிற வாழ்க்கைனா என்ன தெரியுமா அர்த்தம் லைஃப்னு அர்த்தம் பிளேம்லெஸ் லைஃப் என்ன யாராவது வேணுக்குன்னு குற்றப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஆண்டவர்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வரணும் என் பிள்ளை அப்ரைட்டான பிள்ளை என் பிள்ள பிளேம்லெஸ் பிள்ளைன்னா அது போகும் நம்மளுக்கு சில பேர் பிடிச்சதுனால நம்ம தப்பாக இருக்கும்போதும் நல்லவன்னு சொல்லிடுவாங்க பிடிக்காததுனால ஒழுங்காக இருந்தாலும் கெட்ட பையன்னு சொல்லிடுவாங்க நம்ம அதனால் மனுஷர்களுடைய அப்ரிஷியேஷனை ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம மாட்டிக்கொள்வோம் ஆனால் இங்கே இவன் அறிக்கை செய்கிறான் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாகலாம் எப்படின்னு தெரில ஏன்னா உங்களுக்கு முன்பாக இருந்தால் தான் என்னை சிங்கக்கோயில போட்டிருக்க மாட்டியா அவன் எவ்வளவு அழகா சொல்லிட்டான் கத்தருக்கு முன் பாப்பா என் லைஃப் ஆராதனை உன்னை கவரணும் என்ன கவரணும் நான் நல்லா ஜெபிக்கிறவன் பிரசங்கம் பண்றவன் ஊழியம் செய்யறவன் இப்படின்னு உன்னை கவர்றதுக்கு நான் என்ன ஆண்டவருக்கு பிள்ளப்பா அவருக்கு பிரியம்மாய் வாழ்நொற நிலையா சொல்லலாமா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க என் நண்பு பிள்ளையே அதான் ஆராதனைக்குரிய வாழ்வு இடை விடாமல் ஆறாரு அதை தரியு ராஜா சொல்றாங்க தரியு ராஜா சொல்றான் நல்லா அடுத்ததாக மத்திய இருபத்தாறுல இருபத்தாறுல இருந்து நீங்கள் முப்பத்தாறு வசனத்துலேருந்து நாற்பத்தாறு வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேத்யூ டுவெண்ட்டி சிக்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்சமெனே தோட்டம் இயேசு சிலுவையில் அறைய போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அந்த நைட் டைம் அவர் ஜம் பண்ணுறாரு ரொம்ப பாரம் அவருக்கு உலகத்தின் பாரம் பாவத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் நிறைவேற போகுது அந்த பழி நிறைவேற போகிற நேரம் ஒரு பெரிய மன அழுத்தம் வந்துருச்சு ஆனா பாட்டை போய் ஜாம் பண்ற அவர் செல்லலாமா தகப்படே அப்படின்னு சொல்றாரு அப்பா

சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவன் தேவ தேவனுடைய சமாதானத்தில் நிலைத்திருப்பான் எத்தனை முறை நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்துருக்கீங்களா ஆண்டவருக்கு அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்காம போயிட்டேங்க இல்ல ஆண்டோருடைய சுத்தம் தெரியாம நான் செஞ்சுட்டேங்க என் இஷ்டத்தில் மாம்சத்தில் செஞ்சிட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டேஞ்சர்லேருந்து தப்பிச்ச மாதிரி நினைச்சிட்டு வாழ்க்கை முழுக்க அதை வந்து கில்ட்டிலே இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஆனால் தானியலும் அப்படி செய்யலை நம்ம ஏசப்பா கடவுள் மனுஷனாக வந்து அவரும் அப்படி செய்யலை என் அருமையான பிள்ளைகள் நோ லாஸ் ஆஃப் பீஸ் அந்த அதிகாரம் முழுக்க மத்திய இருபத்தாறுல நீங்கள் இருபத்தாறுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் சும்மா அப்படி படித்து பார்த்தீங்கன்னா அவரே பாரப்பட்டு உங்கள் சுத்தம் நடக்கட்டும்னு இருக்காரு அங்கேருந்து ஒருத்தன் வர்றான் மூன்றரை வருஷமாக அவரோடே பக்கத்தில் உட்காந்து அவரோடே சாப்பிட்டவன் அங்கேருந்து வந்து ரவி எப்படி நீர் வாழ்க அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறான் அவனை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு சிநேகிதனேன்னு சொல்றாரு ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா அப்பா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கல கோபப்படலை எரிச்சல் அடையலை அப்பா ஏன் தெரியுமா இவனல்ல எனக்கு முக்கியம் தேவசத்தம் அலையா ஐ ஸ்டில் லவ் யூ யூதாசி யூதாசி இன்னும் நான் நேசிக்கிறேதனே அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு நோ பதட்டம் கலக்கம்ல பயம் இல்லை பதட்டம் இல்லை ஐயோ நன்றி கெட்டவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை நம்மளாருனா உணர்ச்சி வசப்பட்டு என்னென்ன மாதிரி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சினேகிதனேங்கிறாருங்க வாட் அ ஒடர்ஃபுல் திங் சமாதானத்தை காத்துக்கொள்றது அல்ல லோ யா இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தெரியுதுயா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை வீட்டில் நினச்சிக்கிட்டு இல்லை ஒரு வேளை இந்த இடத்துல வந்த பிள்ளைங்க நினச்சி கேட்கலாம் நம்மளால முடியாததை எதையுமே கருத்தர் போதிக்கவில்லை என்னெல்லாம் ஞாபகம் வைத்து இது நிறைய பேர் தானியல் வாழ்ந்திருக்கிறார் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு ஆண்டவர் போதிக்கிறாங்க நீங்கள் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் என் அருமையான பிள்ளைகளை தேவ சுத்தம் செய்யுங்கள் அமானத்தை காத்துக்கொள்ளணும்னா இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை முறை இன்னொன்று தேவ சுத்தம் செய்துட்டே வாழணும் ஹீப்ரூ பத்து முப்பத்தாறு சொல்லுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை யோவான் பதினாலு இருபத்தி ஏழு இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமேன் சொல்ல முடியுமா எல்லாரும் ஜான் சாப்டர் செவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கர்த்தர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிற நாட்களுக்கு முன்பாக அவர் பேசின ஒரு வசனம் எப்படி சொல்றாரு சமாதானத்தை வைக்கிறப்பா வைத்தார் அப்பா சமாதானத்தை கொடுக்கிறேன் கொடுத்தாரு எந்த சமாதானப்பா அவர் எப்படி சமாதானத்தோட இருக்கிறாரோ அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு ஆமேன் சொல்லலாமா வைத்தார் கொடுத்தார் என்ன அருமையான பிள்ளைகளை

மூலமாய் வருகிற சமாதானத்தை உன்ட்ட வச்சுட்டு கொடுத்துட்டு போறேன் நீங்க நம்ம எல்லாரும் வச்சது இருக்குது கொடுத்ததை எங்கேயோ வச்சிட்டோம் நீங்க என்ன உலகமே பாருங்க கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தாலும் சரி எங்க ஒரு லைஃப்ல ஒரு பீஸே இல்லங்க நான் சொல்றேன் முதல்ல ஒரு கிறிஸ்தவன் பீஸ் இல்லைன்னு சொல்லவே கூடாது பீஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் கொடு வைத்தார் கொடுத்தாருன்னு கொடுத்துருக்குல்ல அப்போ பீஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் தொலைச்சிட்டோம் இங்கேயோ இல்லைங்களா நம்ம நம்ம பொறுப்பு தானே அது காற்று தவறிட்டோம்னு சொல்ல வரேன் எங்கேயோ காத்துக்கொள்றதை தவறிட்டோம் நம்மளுக்கு நிறைய நேரமே நம்ம அப்படித்தான் பண்ணிடுறோம் இல்லைங்களா என்ன அருமையான பிள்ளைகளை இவர் சொல்கிறாரு நான் வைத்து போகிறேன்ப்பா கொடுத்துட்டு போகிறப்பா ஏன் சமாதானப்பா வேறு எங்கேயோ இல்லைப்பா ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறே இது உலகம் மாதிரி இல்லை இது வேற மாதிரி வேலை செய்யும் நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிற சமாதானம் மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி தான் நம்ம அநேக நேரம் ஏமாந்து போயிடுறோம் புரியுதுங்களா சார் பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கவன்லாம் ஹாப்பியாக இருக்கான்னு நினச்சி ஏமாந்துடாத பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிறவன்லாம் ரொம்ப சமானத்தோடு இருக்கிறான்னு ஏமாந்துடாத கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு தான் நித்தியமான சமாதானம் உண்டு ஒரு அளையில சொல்லாமா அதை காத்துக்கொள்கிற பொறுப்பு பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உண்டு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு இப்படி இருக்கிறவங்களுக்கு அவரே சொல்கிறாரு உங்கள் இருதயம் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது கரங்களை சட்டி நன்றி செலுத்தலாமா நீ என்ன சூழ்நிலை இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பேனிக் மூடில் தான் இருக்கிறான் உலகக்காரன் பேனிக்கு தான் புரியுது அவனுக்கு தெரியாதுயா ஃபியூச்சர் அவனுக்கு இல்லை எனக்கு தெரியும் இந்த உலகத்துல ஆண்டவர் இன்னைக்கு என்ன எடுத்துக்கொண்டார்னா அவருடைய மடியில் நான் முடிப்பேன்னு எனக்கு தெரியும் ஐ நோ மை ஃபியூச்சர் விச் இஸ் இன் காட்ஸ் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு அப்பா வாக்கு பண்ணியிருக்கிறாரு சார் நான் பத்து நான் வேலை செஞ்சு நான் வளர்த்து நான் ஏதோ பண்ணி ஏதோ என் பிள்ளைகளை அந்த சமானலாம் வராது என் பிள்ளைங்களுக்கு எங்க பரலோக தகப்பன் ஒரு சமானத்தை வைத்திருக்கிறார் தட் இஸ் அ கிரேட் பீஸ் என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு ஏன் உங்களுக்கு எல்லாம் சமாதானம் இழக்குது நீ நினைக்கிற மாதிரியே உன் வாழ்க்கை இருக்கணும் நான் சொல்றேன் வரவே வராது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு என்ன உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க அதுதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கை எந்த பிரச்சனை வந்தாலும் நீ கலங்க மாட்டேன் நீ பயப்பட மாட்ட ஒரு அழகா சொல்லலாமா நோ ட்ரபுள் இன் யோர் லைஃப் நோ ஃபியர் இன் யுவர் ஹார்ட்ஸ் அவர் அப்படி தான் சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் அவரே சொல்லிட்டு போயிருக்கார் சார் இன்னைக்கு நம்மளுக்கு கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பயந்துக்கிட்டும் கலங்கிக்கிட்டு பயமாக இருக்கு பிரதர் பயமாக இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் நான் சொல்கிறேன் நம்ம அப்படி வாழணும்னு அவசியமே இல்லைங்க தேவர் சமாதானம் பெற்ற ஜென மரளலையாக சொல்லலாமா காத்து கொள்றதுல எங்கேயோ தவறி போனதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது இதுதான் பிசாசுக்கு தேவை கொஞ்சம் பயம் வந்தால் அதில் அவன் இன்னும் ஒரு சாயத்தை பூசிடுவான் இன்னும் அதிக பயம் கொஞ்சம் கலக்க வந்தால் இன்னும் பிசாசு நிறைய கலக்கமான சூழ்நிலை கொடுப்பான் நம்மளுக்கு நிறையா காரியங்கள் வந்துடுது நான் சொல்கிறேன் கர்த்தர் கொடுக்குற சமாதானம் என்கிட்டையும் இருக்குது காத்து கொள்ளுங்கள் ஏசப்பா அதை அப்படியே செஞ்சு காமிச்சாரு தானியல் அதை செய்து காமிச்சார் என் அருமையான பிள்ளைகளை உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கரங்களை தேட்டி நன்றி செலுத்தலாமா எசையா இருபத்தி ஆறு மூணு பர்ஃபெக்ட் பீஸ் ஆண்டவர் தர்றாரு அவருடைய பீஸ் பெர்ஃபெக்ட் ஏனா ஹி இஸ் பர்ஃபெக்ட் சார் அவர் பெர்ஃபெக்ட் பிதாவானவர் பர்ஃபெக்ட் சார் ஹalleluya என்னப்பா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்லயும் தாவீது எப்படி தானியேல் ஜெபம் பண்ணது போல ஜெபம் பண்ணி விட்டுருங்க இயேசுப்பா போல எப்பொழுதும் தேவ சுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்துறீங்களே உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கம்மி உங்க இதயம் கலங்காது ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு பூரண சமாதானத்தை அவர் தர முடியும் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் இருக்கு பாருங்க நான் அதையும் படிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு நான் படிக்கிறேன் பிலிப்பியன்ஸ் ஃபோர் வர் சிக்ஸ் அண்ட் செவன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த கவலைப்படாமலுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஒன்றுக்கும் எதிர்பார்க்காமல் அப்படின்னு அர்த்தம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா காத்து காத்துக்கொள்ளுமாப்பா கலக்கமான சூழ்நிலை வருதாப்பா பயப்படுற சூழ்நிலை வருதாப்பா ஆண்டவரத்தை தெரியப்படுத்துங்கப்பா ஜெபம் பண்ணுங்கப்பா நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்துல இருந்து வெளி வரணும்னு ஜெபம் பண்ணாதப்பா தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பா அப்பதான் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் வரும் ஒரு சொல்லலாமா சர்பாசிங் பீஸ் அன் இமேஜினபிள் பீஸ் எல்லா புத்திக்கும் மேலா உனக்கே தெரியாது எப்பா என்னடா அது ஃப்ரீயா ஐட்டமே அப்படின்னு சொல்லுவீங்க ஹல்லே லூயா அடுத்தவங்க நம்மளை பார்த்து பைத்தியம் தான் சொல்ல போறாங்க நீங்க ஒழுங்கா இருக்கிறதுனால மாத்திரம் நீங்க ஒழுங்கானவங்கன்னு சொல்லவே போறதில்லை உலகத்தில் கிறிஸ்தவர்களை தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் ஆண்டவருக்குன்னு வாழ்கிறவங்கள உலகம் பைத்தியம் தான் சொல்லும் புரியுதுங்களா நீங்கள் ரொம்ப கிறிஸ்டியனில் ரொம்ப ஸ்மார்ட்டானது அப்படின்னா நீ ரொம்ப டேஞ்சரான பாதையில் இருக்கேன்னு அர்த்தம் நீங்கள் விஷயமான பிரதர் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டான்னா நீ எங்கேயோ உலக சாயம் கிடையாது நீ உலகத்தில் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் நம்மளை பார்த்தா அவன் பைத்தியம் தான் சொல்ல முடியும் அப்படி தான் வாழணும் அப்படி தான் வேதம் சொல்லியிருக்குது உலகத்துக்கு நம்ம அப்படி தான் தெரியும் பைத்தியமாய் தோன்றுவோம் அப்படின்னு ஒன்று குறைஞ்சி ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம ரெண்டு மூணு வசனங்கள்லாம் பாட்டு படிக்க முடியும் அவர் சொல்கிறார் சர்பாசிங் பீஸ் வரணும் அப்போ நீ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை ஜபிக்கிற ஒரு வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை பிளிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு மாதிரி நீங்க உண்டுக்கும் எதிர்பார்க்காம ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஜபம் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சர்பாசிங் பீஸ் இந்த பர்ஃபெக்ட் காட் வில் கிவ் அண்ட் டு அஸ் அல்லேலூயா சமாதானத்தை காத்துக்கொள்ளலாம் அல்லேலூயா நம்ம சமானத்தை பறிச்சிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரதா போக போகுது உலகத்துல ஆனாலும் நான் இந்த வசனங்களின்படி என்னை வாழ செய்யும் போது காத்து கொள்ள முடியும் அல்லே லூயா என் அருமையான பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நாலாவதாக நீங்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளை நான் எப்படி தெரியுமா இருப்பீங்க காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஒரு அலேலியா சொல்ல முடியுமா என் அன்பு ஜனமே லூக்கா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க நான் சீக்கிரமா சொல்லணும் லூக் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தைந்துலேருந்து இருபத்தொம்போது சிமியோன்னு ஒரு மனுஷர் இருந்தார் அவர் தேவாலயத்தில் இருந்தார் அவரை குறித்து எப்படி போட்டிருக்குது அப்படின்னா இருபத்தைந்தாவது வசனம் லூக் சாப்டர் டூவில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தா எப்பா பரிசுத்தாவியவன் மேலே இருந்தாருப்பா சிமியோன்னு ஒருத்தவன் இஸ்ரேவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் யார் இஸ்ரவேலின் ஆறுதல் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து மெஸ்ஸியாவுக்காண்டி வேண்டி காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுது ஏன்னா காத்திருக்கிறவனாக இருந்தா அவன் மேலே பரிசுத்தாவன் இருந்தார்னு அவனை குறிச்சுப்பா அப்போது ஒரு வெயிட்டிங் ஆட்டிடியூட் வேணும் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் இந்த பொறுமை காத்திருக்கிற குணம் இல்லாதனாலே நம்ம இழந்து போயிடுறோம் பார்த்துருக்குறீங்களா சமாதானம் எனக்கு ட்ராஃபிக்கு நம்ம இஷ்டத்துக்கு மூவாவும்னா நம்மளுக்கு கோவம் வந்துடுது நம்ம சமானத்தை விளந்துடுறோம் இல்லைங்களா காரில் உள்ள எல்லோரையும் கடித்து கொதறிடுவோம் இல்லைங்களா வீட்டில் உள்ள எல்லோரையும் கடித்து கொத எவ்வளோலாம் நம்ம லூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மொமெண்ட்டில் நம்மளும் சந்தோஷமாக இல்லை அடுத்தவனையும் சந்தோஷமாக வைக்கல எவ்வளோ ஹோலி ஸ்பிரிட் அவன் மேலே இருந்தார் இருபத்தாறாவது வசனம் சொல்லுது கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டா என்று பரிசு தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமாப்பா உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குப்பா அந்த வாக்கு நிறைவேற வரைக்கும் நீ காத்திருக்கணும் அவனுக்கு வசனம் நிறைவேறணும் அவனுக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்பா நீ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு மரணம் இல்லை ஒரு அழலையா சொல்லலாமா என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க அந்த இஸ்ரவேலின் ஆறுதலை நீ பாக்குறதுக்கு முன்னாடி நீ மரணம் அடைய மாட்டாய் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு என் அருமையான பிள்ளைகளே அவன் சொல்றான் இப்ப ஆண்டவர் எட்டாவது நாள்ல அவருக்கு விருத்த சேதனம் பண்றதுக்கு அங்க வர்றாங்க பரிசுத்தாவினர் அவர அனுப்பிச்சு ஏவி நடத்துகிறார் அல்லே ஆலயத்துக்கு போறான் எருசலேம்ல இருக்கிறவன் ஆலயத்துக்கு போயிடுறான் எவ்வளவு ஒரு ப்ராம்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பாத்தீங்களா ஆலயத்துக்கு போய் அத பார்த்துட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஃபாஸ்டா சொல்றேன் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணும்போது இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்றான் பா தெரியுமா ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் கரங்களை தட்டி நின்று செலுத்துறாப்பா நீ வாக்கு நிறைவேறணும் என்று காத்திருக்கிறியாப்பா உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும் ஒரு சொல்லலாமா நீனா முண்டிக்கிட்டு எதையும் செய்யணும்னு நினைக்க கூடாது நீனா ஏதாவது பண்ணி அது நடக்கணும்னு நினைக்க கூடாது அது நடந்தே தேரும் முறையிலையா சொல்லலாமா நீ எங்க இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் ப்ராம்ட் பண்ணிடுவாரப்பா எங்க இருந்தாலும் நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் அவன் சொல்றான் பாருங்க இதுக்குதானே நான் அந்த இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருந்தீங்க இப்பொழுது இவனே முடிவு பண்ணிட்டான் உமது அடியானை நீ சமாதானத்தோட போக விடுகிறேன் அல்ல இல்லு வாட் அ ஒண்டர்ஃபுல் அப்பா சமாதானம் அவனுக்கு பாருங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஐயோ போக போறோமா நினைக்கல சமாதானத்தோட போறான் அல்லே லூயா என் அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரப்பா காலத்தம்மதம் ஆயிட்டு இருக்கா ஐயோ எப்ப நிறைவேறணும் நீ நினைக்காத அவர் டைம்ல பர்ஃபெக்டா நிறைவேறும் அழுவியா சொல்லலாமா அவர் டைமிங் இஸ் காட் டைமிங் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் இவர் மனுஷருக்கு நடந்தது பரிசுத்தியான அவன் மேல இருந்தாரு இன்னைக்கு சமாதானத்தை பெற்ற ஜனங்கள் உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியான வாசம் பண்ணுகிறார் கரங்களை தேட்டி நன்றி செலுத்தலாமா மேல இருக்கிறவனே புஷ்பணி நடத்துனார்னா உள்ள இருக்கிற அவர் உங்களை என்னை சும்மா விடுவாரா ஆலயம் சொல்லலையா அப்பா அவருடைய ஆலயமானா இருக்கிறப்பா மேலே இருந்த மனுஷனே அப்படி நடத்தது வாக்கு நிறைவேறும்படி உள்ளே இருக்கிற ஆவியானவர் கொள்ளுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை என்னை நடத்துவார் சொல்ல முடியுமா இது ரொம்ப முக்கியம் என் அருமையான பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு அப்பா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கப்பா பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் ஒன்னு மூலமா ஆசீர்வதிக்க போறேன் சூர் என்ன ஸ்டார்ஸ என்ன அதுக்கும் மிஞ்சி உன்னுடைய ஜனங்கள் இருப்பாங்க அவன் பார்த்தது ஈசாக்கு மாத்திரம் தாங்க சார் அவன் பார்த்தது ஈசாக்கு மாத்திரம் ஆனா ஈசாக்குல என்ன பார்த்தாங்கிறது தான் முக்கியம் ஒரு அலேலியா சொல்லலாமா ஹலோ எதை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு என்ன நீங்க பாக்குறது வேற நான் பாக்குறது வேற வாக்கு பண்ணனை நீ எப்படி பார்க்கிறாய் ஈசாக்குள்ளார அவன் ஒரு சந்ததியை பார்த்தான் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா என் அன்பு பிள்ளைய ஈசாக்குல ஈசாக்குங்கிற ஒரு மனுஷனை பார்க்கல

சமாதானத்தை நாடு ஐயோ என்னமாவது பண்ணி நான் சமாதானமாக இருக்கணும் என்ன சுத்தி உள்ளவங்க என்னோட சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நாட வேண்டும் பர்சீவ் இட் சேஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறதை பார்க்கணும் என் அருமையான பிள்ளைகளை அப்போஸ்தலர் பவுல் இருக்காருல ஒரு காலகட்டத்தில் அவர் ஊழிய பாதையில் மார்க் அப்படிங்கிற ஒரு மனுஷனை அவர் தன்னோட ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா ஏதோ ஒரு ஊழிய விஷயத்தில் அவன் அவங்களோட ஒத்து போகலை இந்த ஒரு விஷயத்தினால பர்ணபாஸ் ஐயாவுக்கும் பவுல் ஐயாவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு இப்படியே வந்துருக்கு வேதத்தில் போட்டிருக்கு நீங்கள் அப்போஸ்தலர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதை படிச்சிங்கன்னா அது தெரியும் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஒரு மனம் மாறினவராக இருக்கிறார்னா டூ திமுத்தி ஃபோர் லெவனில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் நீ மார்க்குமே அழைச்சி கொண்டு வான்னு திமுத்தி எழுதுகிறார் ஏன்னா அவன் என் ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனம் இல்லவன்ப்பா அவர் அலேனியா சொல்லலாமா நாடனும் சார் நாடனும் மார்க்கு கேட்கல இங்க எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் சொல்றான் மார்க் வருவான் நீ மார்க் அழைச்சிட்டுமா அவன் என்ன குறிச்சு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அவனை அழைத்துட்டு கொண்டு அவர் காலத்துல எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தான் சமாதானத்தை நாடுகிற ஒரு இருதயம் அப்போஸ்தலர் ஐயா அப்படி சொல்லுகிறத பார்க்கணும் என் அருமையான பிள்ளைகளை சமாதானத்தை ஆசைப்படுங்க சேஸ் பண்ணுங்க சீக் பீஸ் அப்படின்னு சொல்லுது இன்னொன்று ஒன் பீட்டர் த்ரீ லெவன் சமாதானத்தை தேடு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும் அப்பா நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீ சமாதானத்தை நாட வேண்டும் சமாதானத்தை தேட வேண்டும் ஏன் தெரியுமா இது ரெண்டும் பண்ணுனாதான் நீ சமாதானம் பண்ணுகிறவனாய் காணப்பட முடியும் அல்ல இல்லையா இஃப் யூ வாண்ட் டு மேக் பீஸ் இன் யோர் லைஃப் அப்பா யூ வாண்ட் டு மேக் பீஸ் பர்சியூ பீஸ் அண்ட் சீக் பீஸ் ஆல் த டைம் மத்தை ஐந்து ஒன்பது சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவன் தான் பாக்கியவான் சமாதானம் பெற்றுகிறவன் பாக்கியவான் சொல்லல என்ன மாதிரி இந்த இடத்துல சொல்லி இருக்குதுப்பா ஜீசஸ் அவங்க சொல்றாங்க சமாதானம் பண்ணுகிறவர் யாரா அவர்கள் பாக்கியவான்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் சொல்றாரு அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா நீ சொல்ல மாட்டேன் நான் கிறிஸ்டியனு நான் கடவுள் பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை இயேசுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டேன்னு சொல்ல நீ செய்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா நீ செய்கிற காரியம் சமாதானத்துக்காக நீ படுகிற பாடு ஆசை அதை தேடுகிற தேடல் அதை நாடுகிற நாடல் சமாதானம் பண்ணணுமே நீங்க பிரயாசப்படுறீங்க இல்லை ராஜா இத பார்த்துக்கிட்டே அவன் சொல்லுவான் ஏசப்பா பிள்ளை சாருங்க இது உலகம் சொல்லுவோம் ஹலோ இதுதான் பாக்கியவான்கள் நல்ல வேணும் நான் சொல்றதில்ல நான் ஐஸ்வர்யம் நான் உத்தம் வேணும்னு நான் சொல்றதில்ல உலகம் சொல்லணும் ஒரு ரலியா சொல்லலாமா சமாதானம் பண்ணினுன்னா இது நடக்கும் ரலியா சொல்லலாமா இந்த மாதிரி சிக்கப்பட்டவனும் தேவங்கடைய பிள்ளையா ஆயிட்டோம் ரைட்டு யாருக்கு பிரயோஜனம் சார் நீ சமாதானம் தேவனிடத்திலே எஸ் கிருஷ்ணவன் ரத்தத்துலானே நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களுக்கு பிரயோஜனம் ஆனா அதற்காக உங்களை இன்னும் ரசிக்கலை நான் இந்த சமாதானத்தை அறிவிக்கிறவனாய் சமாதானம் பண்ணுகிறவனாய் என் வாழ்க்கையில காணப்படணும் அதுதான் நான் தேவனுடைய புள்ளைங்கிறத உலகத்துக்கு காமிக்கும் அல்லே லூயா அதான் என்று சொல்றாரு அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் எல்லாரும் தேவபுத்திரன் சொல்ல முடியாது புள்ள வேற புத்திரன் வேற ஒரு அலையலையை சொல்லலாமா மெச்சூர்டு பீப்புள் ஒரு அலையா சொல்லலாமா யார் தெரியுமா சமா நீ உண்மையிலே சமாதானம் பண்ணலன்னா என்ன இப்படி வேணாலும் நீங்கள் நினைச்சு வருஷ கடைசியில் கொஞ்சம் டைட்டாக இருக்குதே செய்தி அப்படின்னு நினைச்சாலும் பண்ணலாம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தவும் ஸ்திரப்படுத்தவும் ஆண்டவருக்குள்ளார பலப்படுத்தவும் கொடுக்கிற வார்த்தைகள் அல்லே லூயா நம்ம மேல ரொம்ப அன்பாக இருக்கிறாரு அல்லே லூயா சமாதானம் உன்னால சமாதானமாக இருக்க முடியலையா நீ பிள்ளையாகவே இருக்க குழந்தையாக இருக்க இன்னும் வளரலன்னு அர்த்தம் சரிங்களா இதை நம்ம தெரிந்து கொள்ள வேணும் ஒத்துக்கொள்ளலாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு இடத்துல முடியலை ஏன் அந்த இடத்துல முடிஞ்சது இந்த இடத்துலையும் முடியும் ஒரு அலையிலையும் ஏன் சொல்லலாமா அங்கே உதவி பண்ண ஆவியானவர் இங்கேயும் உதவி பண்ணுவார்ப்பா என்ன சொல்கிறீங்கப்பா அதில் முடிஞ்சது இங்கே முடியலையா இங்கே கார்டு எபிலிட்டி பத்தலையா உங்களுக்கு சமானத்தை காத்துக்கொள்ள முடியலையா அப்பா தான் சொல்கிறேன் எல்லா பற்றிக்கும் மேலான சமானம் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரேப்பா

ஃப்ரூட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு சமாதானத்துக்குரிய ஆவியின் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது தான் நம்ம அவருக்கு முன்பாக சமாதானத்தோடு வாழும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் என் அருமையான பிள்ளைகளை சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளாய் பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் சமாதானம் பண்ணணும் என் மேலே உங்கள் மேலே விழுந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு அன்பான ஒரு உபதேசம் அது நீங்கள் சமாதானம் பண்ணுங்க நீங்கள் அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போதே ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு பூரணமான சமாதானம் மேலான சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்துவார் லே லோயா வேதன் சொல்லுகிறதே ரோமர் பதினைந்து முப்பத்தி மூணு சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக அலே நீங்க ஆண்டவர் நம்மளோட பேசுகிறது அதுதான் மேக் பீஸ் லிவ் இன் பீஸ் நீங்க வந்து ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னா சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே வாழ வேண்டும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஹல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம் ஹாலே லூயா எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம் ஆண்டவரே சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார் ஹாலே லூயா

தேவனுடைய இறக்கத்தினாலே இயேசு கிருஷ்ணனுடைய கல்வாரி இரத்தத்தினாலே சமாதானம் பெற்ற ஒரு தேவ ஜனமும் பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் எங்கேயாவது நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தை தொலைத்திருந்தோம் என்றால் ஆண்டவரே பிள்ளைகளை என்று ஆண்டவரே சமாதத்தை காத்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எல்லாரும் ஜெபிங் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஆண்டவரே வீம்பு பாராட்டாத ஒரு குணமுடைய பிள்ளைகளாய் கசப்பு இல்லாதவர்களாய் ஆண்டவரே பொல்லாத வைராக்கியங்கள் இல்லாதவர்களாய் வாக்குவாதம் செய்யாதவர்களாய் என்ற மனதோடு இருக்கிற ஒரு ஜன கூட்டமாய் ஆண்டாய் கடத்தில எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜென கூட்டமாய் ஆண்டவரே சமாதானத்தை நாடுகிற ஒரு கூட்டமாய் சமாதானத்தை தேடுகிற ஒரு கூட்டமாய் சமாதானம் பண்ணுகிற ஒரு தேவ புத்திராய் இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை

கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை ஒவ்வொரு சொந்த பந்தங்கள் எல்லா இடத்திலும் எங்கள் பிள்ளைகள் இந்த சபை ஜனங்கள் இந்த தேவ செய்தியை கேட்கிறவர்கள் சமாதானம் பெற்றவர்களாய் மாத்திரமல்ல சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்களாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவ் சரீரம் எல்லாம் குற்றமற்றும் கரையற்றதுமாய் காணப்படும்படி சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஆய்வைக்கிறோம் கர்த்தருடைய ஒவ்வொருவரோடு இருக்கும்படி ஆய்வைக்கிறோம் ஒரு நாளும் நாங்கள் சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலும் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள உதவி செய்வீராக எங்களோடு இருக்கிற சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருக்கிற சமாதான பிரபு சமாதான கர்த்தராண்டவரே எங்களை நடத்துங்க சமாதானத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே உச்சந்தலையிலிருந்து பாத வரைக்கும் கர்த்தர் கொடைக்கிற சமாதானம் அவர்கள் வாழ்க்கையிலே பெருக வேண்டுமாய் நிலைத்து நிற்க வேண்டுமாய் அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமாய் இயேசுவின் மிகுந்த அன்புள்ள நாமத்திலே செபிக்கிறேன் ஆசீர்வதியும் என்ன தேவைகளோடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உடல் சுகம் பெலன் ஜீவன் பூரண ஆயில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தரே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபைக்கிறோம் எந்தெந்த இருந்தாலும் ஆண்டவரே சந்தித்து ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோய் நொடியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் விடுவித்து எங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டுமாய் கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டும் ஆசீர்வதியும் ரெட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen amen amen